ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ஆறு கலருமே சேர்த்தாச்சு, ஓகேவா? ஸோ நேற்று நைட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி ஆறு கலருமே சேர்த்தாச்சு, ஓகேவா? ஸோ நேற்று நைட்டு பண்ணது வந்து திடீர்னு நேரம் கலைச்சிட்டாங்க எங்கள் வீட்டில், யாருன்னே தெரில. ஸோ காலையில் தான் இப்போ தான் ரெடி பண்ணேன், ஓகேவா? ஆறு கலர், ஸோ எல்லா கலர் தெரியுது தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இது எப்படி பண்ணலாம், நான் எப்படி பண்ணேன், இது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இது. ஸோ இது வந்து நாங்களாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஃப்ராக்ஷனல் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே இப்படி பண்ணி விட்டுருவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி கேப்பில் பண்ணி விட்டுருவோம், நல்லாயிருக்கும் பார்க்கறது, ஓகேவா? இதில் வந்து என்னுடைய ரெக்கார்டு வந்து 53 செகண்ட், ஓகே? ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும், பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குது, அதில் வந்து 4 ஸ்டெப்புமே பண்ணால் தான் சேரும் அப்படின்லாம் இல்லை, ஒரு ஒரு வாட்டி ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே கூட சேர்ந்துடும், அதனால தான் எனக்கு 53 செகண்ட்லலாம் ஆச்சு, ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து கியூப் ஏதாவது வச்சு நீங்கள் வச்சுக்கோங்களேன், கியூப் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கலர் சேர்க்கறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஒயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒயிட் கலர் சேர்த்துட்டு அப்படியே இந்த டி ஷேப்ன்றது வர வைக்கணும், ஓகேவா? ஸோ டி ஷேப்னா இதுதான், லைட்டாக டி ஷேப்ன்றது வர வச்சாவே போதும். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்களே ஈஸியாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஷஃபில் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஷஃபில் பண்ணலாம். ஸோ இன்னொரு ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்க, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கலர் மட்டும் மிஸ்ஸிங், எல்லாமே ட்ரிக்ஸ் தான், ஓகேவா? பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இப்போ எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு கலர் மிஸ்ஸிங்காக இருக்கும். இது மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸிங்க. ஒரு பச்சை கலர் இருக்கா, இந்த பக்கம் பச்சை கலர் இருக்கா, ஓகே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பிட்டோம்னா அங்கே பாருங்கள், ரெண்டு எல்லோ இருக்குது. ஸோ வேற எங்கே எல்லோ இருக்கோ ஒரு எல்லோ இருக்குது, ஓகே? இங்கே பாருங்க, இந்த லைனே சேர்ந்துடுச்சு. ஸோ எல்லோ கலர் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டுனாவே போதும், ஓகேவா? எல்லோ கலர் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், ஆறு கலருமே சேர்ந்துடுச்சு, ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். ஸோ மேலே ஒயிட் வச்சுக்கிட்டு பண்ணதே திரும்ப பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா? இது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டெப் மட்டும் இதுக்கு என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஸோ ஷஃபிள் பண்ணிடலாம். ஷஃபிள் கண்ணு மூடிட்டு கூட பண்ணலாம், இருந்தாலும் சும்மா அப்படியே, ஓகேவா? ஸோ ரெண்டு ரெண்டாக ஷஃபிள் பண்ணாதான் கொஞ்சம் மேக்ஸிமம் ஈஸியாக கலைஞ்சிரும், ஓகேவா? ஓகே, ஓகேங்க, ஷஃபிள் பண்ணியாச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு கலர், எக்ஸாம்பிள் ஒயிட்டே எடுத்துக்கலாம். ஸோ ஒயிட்டே எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு நானே சொல்லிடுறேன், ஓகே? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வர வைக்கணும், ஓகேவா? இந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் வர வைக்கணும், தெரியுதா? ஸோ இந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வர வைக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த சுற்றி இருக்கிற 4 கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓகேவா? அந்தந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆ, ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒயிட் கலர் சேர்ந்துருக்கு, சுற்றி பாருங்கள். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் சிம்பிள், ஓகேவா? ஸோ ப்ளஸ் சிம்பிள்ன்றது உங்களுக்கு தெரியும்ல, ஸோ ப்ளஸ் சிம்பிள்ன்றது வந்துடுச்சு, ஓகே? ஸோ வந்துடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு கலர் மட்டும் சேர்த்தாவே போதும், இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ கீழே இருக்கிற பாருங்கள், எல்லோ இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கலரில் எல்லோ இல்லாத இடம், ஓகேவா? எதுன்னு பார்த்து அப்படியே சேர்த்துக்கணும், ஓகே? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பெருசாக வேலை. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு க்ரீன் இருக்குது, ஸோ பச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு எங்கே இருக்கோ அது அந்த இடத்துல எடுத்து போய் வைக்கணும். ஸோ ஆரஞ்சு இருக்கிற இடத்துல எடுத்து போய் வச்சுட்டு, ஸோ இந்த கீழே க்ரீன் இருக்குது, இந்த பக்கம் க்ரீன் இருக்குது, ஓகேவா? நம்ம ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணிவிட்டு, ஸோ மேக்ஸிமம் ரொம்ப ஈஸி தான், இதை பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் சும்மா காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், பெருசாலாம் இல்லை. இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு இருக்குது, நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கணும், இங்கே இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கணும். ஸோ இப்படி திருப்பிக்கணும், ஸோ மேலே, ஸோ இங்கே இருக்கா? ஸோ இது நம்ம இப்போ லைட்டாக க்யூபை மாற்றிக்கிட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே சேர்ந்துடுச்சு, ஓகேவா? பெருசான ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ எப்படி எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சா, மேக்ஸிமம் எல்லாமே ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அதோடைய பேக் சைடில் திருப்பி வச்சுக்கணும், ஓகேவா? எல்லோ கலர், ஓகே? இதுக்கு நேராக வச்சு ஒரு ஸ்டெப், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப், இன்னொரு ஸ்டெப், மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. அது பண்ணாவே மொத்தமாக முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் பண்ணி காட்டுறதா? ஸோ ரொம்ப ஈஸி தான். என்ன, நான் உங்களுக்கு ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன், யாராவது கற்றுக்கணும்னு நினச்சிக்கலாம். நான் வந்து எங்கள் வியூவருக்காக சும்மா பண்ணி காட்டலன்னு நினச்சேன், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப் நான் மட்டும் இந்த இடத்துல வச்சு என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, உங்களுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் மட்டும் கியூப்பில் மட்டும் ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருக்கும், ஓகேவா? ரைட் டவுன், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, டவுன் லெஃப்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். ரைட் டவுன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ரைட், ஓகே? ஸோ இதுதான் ரைட்டு.
ஸோ இதுதான் ரைட்டு. இதை வச்சு அப்படியே டவுன் பண்ணுறது, ரைட் டவுன்னா அப் லெஃப்ட்னா அப்படியே மேலே நம்ம லெஃப்ட் சைடில் திருப்பறது, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்னா அதை இப்படி திருப்பறது, இந்த பேக் லெஃப்ட்னா பின்னாடி வச்சு இப்படி திருப்பறது. ஓகேங்களா? ஸோ பெருசாலாம் வந்து ஒரு கஷ்டமும் இல்லை. நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்டெப்பு தான் திரும்ப பண்ணேன். ஓகேவா? பெருசெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்படி தான் பண்ணுவோம், செம்மையாக இருக்கும். கியூப்ன்றது ரொம்ப ஈஸி தான். நான் ஸ்டெப்ஸை டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அப்படி முடியலனா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் கொடுக்குறேன். ஓகேவா? யாருக்காவது கற்றுக்கணும் ஆசைப்பட்டா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கியூப் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணது ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ரைட் டவுன், ஃப்ரண்ட் டவுன் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இந்த ஒரு வீடியோ நான் பண்ணதுக்கான காரணம் வந்து வியூஸ் போகும் உண்மையாகவே அந்த மாதிரி இல்லை, நம்ம வியூவர்ஸ்க்காக தான் நான் பண்ணேன். தேங்க்யூ, நன்றி.